வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உள்ள பிளான் பார்ப்போம். இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உண்டான பிளானு. பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் வராண்டா போட்டிருக்காங்க. அதிலேருந்து போனோன்னே ஹால், ஹாலோடைய அளவு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16x10 மாதிரி. ஹாலுக்கு மேலே டைனிங் ஹால் ஒரு 12x9 அந்த சைஸில். அதிலேருந்து மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர்கேஸ் 15x9. அப்புறம் ஹால்லேருந்து ரெண்டு சைடும் 12x10 ஒரு பெட்ரூமும், இங்கே ஸ்டடி அப்படி போட்டிருக்காங்க 12x10, அதையும் என்ன பெட்ரூமும் வச்சுக்கலாம். இந்த நடுவில் உள்ள ஏரியாவை கூட கார் பார்க்கிங் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து ரூஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து இதில் வந்து கார் பார்க்கிங் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பெட்ரூமுக்கு இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஒரு 10x6 அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்லேயே போட்டிருக்காங்க. அப்புறம் டைனிங்கிலேருந்து நமக்கு கிச்சன் 10x9, பின்னாடி பேக்யார்டு போகிறதுக்கும் இதில் வந்து போட்டிருக்காங்க. எல்லா பக்கமுமே விண்டோ நிறைய போட்டிருக்காங்க, ஹாலுக்கு, பெட்ரூமுக்கு, எல்லா இடத்துக்குமே. டாய்லெட்டுக்கும் வெண்டிலேட்டர் போட்டிருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வருது. கிரவுண்ட் ஃப்ளோரே எனஃப் அப்படின்னா இதோடய நம்ம நிப்பாட்டிக்கலாம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த படியேறி மேலே வர்றோம். மேலே வந்த உடனே கீழே இருந்த அந்த ஹாலையும் டைனிங்கையும் சேர்த்து ஒரே பகுதியாக போட்டிருக்காங்க. கிச்சனுக்கு மேலே உள்ள பகுதியை ஓப்பன் டெரஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்டடி கீழே இருந்தது, அதை வந்து ஓப்பன் டெரஸாக போட்டிருக்காங்க. வராண்டா வந்து மேலே வந்து பால்கனி மாதிரி காமிச்சிருக்காங்க, அது ஓப்பன் டெரஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்லை க்ளோஸ்டாக கூட பால்கனி மாதிரி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பெட்ரூம் கீழே இருந்த அந்த பெட்ரூமுக்கு மேலே மேலே பெட்ரூம் போட்டு அதுக்கு அட்டாச் டாய்லெட்டும் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்டுறதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு 65000 செங்கல் தேவைப்படுது. எம்சாண்ட் வந்து ஒரு 5000 கனடி தேவைப்படுது. சிமெண்ட் ஒரு 750 மூட தேவைப்படுது. ஸ்டீல் வந்து 3300 கிலோ தேவைப்படுது. அப்புறம் அந்த ஃப்ளோர் டைல்ஸ் ஸ்கட்டிங், டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ஸ்கட்டிங் வந்து ஒரு 600 ரன்னிங் ஃபீட் வருது. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு உண்டான ஃப்ளோர் வால் டைல்ஸ் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வருது. வெதரிங் கோர்ஸுக்கு உண்டானது 15x15 கூலிங் டைல்ஸு ஒரு 3200 3300 நம்பர்ஸ் தேவைப்படுது. டோர்ஸ் விண்டோஸ் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் டோர் 4x7 போட்டுக்கலாம் ஒரு டோரு. அதுக்கப்புறம் எல்லாமே அந்த D1 வருது பிளானில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது 3x7 டோர் வருது. பாத்ரூம் டாய்லெட்டுக்கு 2x6 போட்டிருக்காங்க. 2.5x2.5 அதான் அது 2.5ங்கிறது தான் இப்படி போட்டிருக்காங்க. 2.5x7 டோரு. பெரிய ஜன்னல் 8x4 ஜன்னல், அது 4 பேனல் இருக்கும். 8 அடி அகலம், 4.5 அடி உயரம். அப்புறம் 6 அடி அகலம், 3 பேனல் இருக்கும். 2 அடி 2 அடியாக 6x4 7 ஜன்னல், 4x4 2 பேனல் விண்டோ. 4 அடியில் 2 பேனல் இருக்கும். 2 அடி 2 அடின்னு 4.5 அடி ஓயர் இருக்கும். 5 ஜன்னல். அப்புறம் 4x3 கிச்சன் வேறு ஏரியாக்கள் வர்றது ஒரு 2 போட்டிருக்காங்க. வெண்டிலேட்டர் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வர்றது 3x2 போட்டிருக்காங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.